ஏன் மேக்கப் எல்லோவா இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும், நல்ல ஒரிஜினல் டோன்ல இருப்பாங்க, ஃபேஸ் மட்டும் எல்லோவா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபவுண்டேஷன்ஸ் கூட தப்பா யூஸ் பண்ணுவாங்க, எல்லோ டிங்க் உள்ள ஃபவுண்டேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்கின் டோன் எப்படி இருக்கோ அந்த ஸ்கின் டோனை அழகா ஒரு பிங்க் டோன்ல காட்டலாம். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப டார்க்கா காட்டக்கூடாது, ஒயிட்டா காட்டக்கூடாது, மஞ்சளா காட்டக்கூடாது. மேக்கப்லாம் இதான் மூணு ரூல். எல்லா ஆக்ட்ரஸ் இப்போ வரைக்கும் ஏன் வந்து இப்போ இப்படி இருக்காங்க? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே த்ரிஷாக்கு எவ்வளோ ஏஜ் ஆச்சு, ரம்யா கிருஷ்ணன் சரி, சிம்ரன் மேம் சரி, சமந்தால எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் வந்து ஃபுட். ஃபேஸ்க்கு கூட வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மாறுதலாம் என்ன மேம் யூஸ் பண்ணுவீங்க? இல்லைடா, என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால வந்து பச்சை பயிர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது கூட மஞ்சள் சேர்த்துக்குவேன். மஞ்சள் அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கானிக்கான மஞ்சள். கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற மஞ்சளில் கண்டிப்பாக என்னன்னா மிளகாத்தூள் அரைக்கிற அதே ஒரு மெஷினில் தான் இந்த மஞ்சளும் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. அப்போ ஃபேஸில் இரிட்டேஷன் ஆரம்பிக்கும், ஃபேஸு சீக்கிரம் டார்க் ஆகும், பேச் பேச்சாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்னோடய பிரைட் ஸ்கின் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நலங்கு வைக்கும் போதும் சரி, மஞ்சள்லாம் தடுவாங்க, சந்தனம் தடு, நீங்களே காசு கொடுத்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட கொடுங்க வரவங்களுக்கு, அவங்கள ஏன்னா நாங்கள் நல்ல செலிப்ரேட் லுக்கில் மேக்கப் பண்ணியிருப்போம். மஞ்சள் தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க, ஃபேஸ் ஃபுல்லாக பேச்சஸ் இரிட்டேஷன் இச்சிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் ஆக்சுவலி நல்ல மஞ்சள் தான், பட் அவங்க எதில் வச்சு அரைக்கிறாங்க, அது எப்படி பேக்கில் கரெக்டாக வருதா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான ஒரு கஸ்தூரி மஞ்சளை வாங்கி நாங்களே அரைச்சி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷை நான் இப்போ வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஞ்சள் என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீட்லேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்காக காஸ்ட்லியாக 400-500 ருபீஸ் அந்த மாதிரி போயிட்டு நிறைய ஒரு பயங்கரமான ஃபேஸ் வாஷ் க்ரீம் எல்லாம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. யாராவது பண்ணால் கூட நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். என் பிரைட் ஸ்கின் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்கிட்ட புக் பண்ணிட்டு போயிட்டீங்க, போயிட்டு உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கோ அப்படி கொண்டு வந்தால் ஐ பி வெரி ஹாப்பி. அதை விட்டுட்டு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுறேன், பீலிங் பண்ணுறேன், ஃபேஸில் எதையாச்சும் போட்டு ப்ளீச் பண்ணிக்கிறேன், ப்ளீச் பண்ணுற பிரைட்ஸும் நாங்கள் வந்து எடுக்கவே மாட்டோம், மேக்கப் பண்ணவே மாட்டோம். ஏன் அப்படின்னா ஸ்கின் எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கோல்டன் ஷேட்ல மாத்திருவாங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா மேக்கப்பும் அது கூட சேர்ந்து பண்ணும்போது அந்த கோல்டன் தான் விசிபிலிட்டி ஆகும். அப்போ ஃபேஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மஞ்சள் ஆகிடும். ஸோ எல்லோ மேக்கப்லாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் ஏன் மேக்கப் எல்லோவா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும், நல்ல ஒரிஜினல் டோன்ல இருப்பாங்க, ஃபேஸ் மட்டும் எல்லோவா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபவுண்டேஷன்ஸ் கூட தப்பா யூஸ் பண்ணுவாங்க, எல்லோ டிங்க் உள்ள ஃபவுண்டேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்கின் டோன் எப்படி இருக்கோ அந்த ஸ்கின் டோனை அழகா ஒரு பிங்க் டோன்ல காட்டலாம். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப டார்க்காக காட்டக்கூடாது, ஒயிட்டாக காட்டக்கூடாது, மஞ்சளாக காட்டக்கூடாது. மேக்கப்லாம் இதான் மூணு ரூல். இது வந்து நான் அனலைஸ் பண்ண விஷயம். இந்த மூணு டோனை தவிர அவங்க ஒரு சேச்சுரேஷன் டோனில் காமிங்க, ஒரு பிங்க் டோனில் அழகாக காமிங்க, இல்லை ஒரு நியூட்ரலாக ஒரு நேச்சுரலாக காமிங்க, ஒரு கிளாஸியாக காமிங்க, ஓகே ரெண்டு தான் ஆப்போசிட்டான விஷயம் தான். ரொம்ப அவங்க வந்து ட்ரையாக இருக்காங்க அப்படின்னா டியூவி மேக்கப் லுக் போகணும். அவங்க ஆயில் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் மேக்கப் பண்ணும். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப மேஜரான விஷயம் மேக்கப்பில். இதை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா மேக்கப்பும் வந்து சூப்பர் மேக்கப்பாக தான் ஆகும், எந்த மேக்கப்பே ஃப்ளாப் ஆகாது. ஸோ இப்போ எல்லாரும் சர்ச் பண்ணுற ஒரு விஷயம்னா ஆன்டிஏஜிங், நம்ம ஃபேஸ் வந்துட்டு ஏஜ் ஆகாமல் இருக்கணும், ஒரு 40 இயர்ஸ் ஆனாலும் 50 இயர்ஸ் ஆனாலும் லுக்கிங் குட்டாக தான் இருக்கணும் அப்படின்றதான் மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்துட்ருக்குது. ஸோ ஆன்டிஏஜிங் டிப்ஸ் நீங்கள் சொல்லுங்க, என்னென்னலாம் பண்ணால் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப இளமையாக எப்போவுமே இருக்கும்? ஓகே, கண்டிப்பாக விமன் எல்லாருக்குமே வந்து இது இப்போ இருக்கிற ஆசை தான். ஆன்டிஏஜிங் வந்து அவங்க வந்து க்ரீம் மூலம் ஏதாச்சும் நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க, இல்லை இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்ல போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இது ஆக்சுவலி வந்து எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்ற ஃபுட் வந்து நல்ல ஃபுட்டாக இருக்கணும். நிறைய வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மார்னிங்கில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு நம்ம சாப்பிடும்போதே நமக்கு அதில் ஒரு ஃபீல் கொண்டு வரணும். டெம்டிங்காக சாப்பிட்றது வேறு, ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம், லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் இல்லை வாட் எவர் விருப்பப்பட்டு சாப்பிடலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட்னும் போது ஃப்ரூட்ஸ் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல ஆட்டோமேட்டிக்காக க்ளோ வருது. அது உண்மையிலேயே அது எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லா ஆக்ட்ரஸும் இப்போ வரைக்கும் ஏன் வந்து இப்போது இப்படி இருக்காங்க?
ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே த்ரிஷாக்கு எவ்வளோ ஏஜ் ஆச்சு, ரம்யா கிருஷ்ணன் சரி, சிம்ரன் மேம் சரி, சமந்தால எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், ஃபுட்டு ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட எல்லாம் எங்கிட்ட டிப்ஸ் யார் கேட்டாலும் நான் சொல்கிற விஷயம், டான்ஸ் பண்ணுங்க. இதுக்காக போய் கோரியோகிராஃபிக் பண்ணிட்டு வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்லாம் எதுவுமே வேண்டாம். வீட்டில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், இல்லை வந்து காலேஜ்க்கு அனுப்பிட்டோம், இல்லை என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னர் பீஸ் வந்து நம்ம ஜாலியாக வச்சுக்கிட்டோம், டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சாங் போட்டு சும்மா ஏதாவது ஆடுங்க. இல்லைன்னா விஜய் பாட்டை போட்டுட்டு விஜய் ஆடுற ஸ்டெப்பை நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம்னாலே போதும், ஃபுல் பாடி என்ன ஆகும். இது ஆக்சுவலி காமெடி நினச்சிக்கிறாங்க நிறைய பேர்ட்டு, நான் சொல்கிறேன் நல்லா பண்ணுமானுவாங்க, பட் இது உண்மையிலேயே இட்ஸ் அ ஃபேக்ட். ஏன்னா நான் அதை தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு சின்ன வயசுல என்ன இப்போ வரைக்கும் யார் பார்த்தாலும் பத்து வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இருக்கீங்களே, எதுவுமே மாற்றமே இல்லையே, அப்படியே இருக்கீங்களே, உடம்பட்டு கொஞ்சம் போட்டீங்க, அப்புறம் அடுத்த மாதம் கேட்பாங்க உடம்பு கொஞ்சம் இழைச்சிட்டீங்க. ஸோ என்னோட பாடியை நான் எப்படி வேணாலும் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். டான்ஸ் தெரியலனாலும் ஆடிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கும் நான் ஆட மாட்டேன்னுவாங்க, பட் ஏதாவது ஒரு விஜய் சாங்ஸை போட்டு அவரோட ஸ்டெப்பை நம்ம எப்படி ஆடலாமான்னு சொல்லி நம்ம அவரோட பாட்டு நம்ம ஆட ஆரம்பிச்சாலே மொத்த ஆர்கன்ஸும் ஆட ஆரம்பிக்கும், ஷேக் ஆகும். அப்போ ஷேக் ஆகும்போது பாடியிலேருந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட கழிவுகள்லாம் போகும்போது நம்மளோட ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கும். நம்ம ஏஜும் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு இளமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா டான்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் போய் வாக் பண்ணுறாங்க, நிறைய ஜிம் போகிறாங்க, கடுமையாக வந்து நிறைய பேர் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, பட் அதை பண்ணுறவங்க பண்ணட்டும், அவங்க மாடலிங் ஃபீல்டாக இருக்கும் இல்லை ஹீரோயின் அந்த மாதிரி ஃபீல்டாக இருக்கும். நான் சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்காக நான் சொல்கிறேன், இல்லை வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் யாருக்கு அதுவும் சரி, ஒபிசிட்டி ப்ராப்ளம் யாராக இருந்தாலும் சும்மா தனியாக ஒரு ரூமில் நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். பட் இப்போ எப்படி அழிச்சு ட்ரெண்டுனா மொபைல் கையில் இருந்தால் போதும், மணிக்கணக்காக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது, மேலே தள்ளி தள்ளி பார்க்கறதுனால 2 hours அந்த ஸ்க்ரீன்லேயே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனால் பாடிக்கு எந்த ஒரு அசைவும் இல்லை. அவங்க போஸ்டர் எந்த இதில் உட்காந்துருக்காங்க, சேர் என்ன, எந்த பொசிஷன், எதையுமே கேர் பண்ணுறது இல்லை. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க, ரெஸ்ட் ரூமில் கூட மணிக்கணக்காக இருக்காங்க, ஏன்னா அவங்களால மீண்டு வர முடியல. இதுதான் உண்மை. டப்புன்னு ஐயோ ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது, பாருங்கள் எவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீல்ஸ் இருக்குது, ஃபியூ செகண்ட்ஸில் எவ்வளோ ரீல்ஸுமோ, மேலே 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 ஓட்டி ஓட்டி பார்த்து 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 அடிக்ஷன் ஆகி அந்த பாடி என்னென்னா எந்த ஷேக்கும் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். நம்ம வந்து பாடி ஏதாவது ஒரு ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா ரன் பண்ணலாம், ஜாலியாக விளையாடலாம், சிரிக்கலாம், டான்ஸ் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். இது எல்லாமே பண்ணும்போது பாடியில் உள்ள அந்த கெட்ட செல்ஸ் எல்லாமே வந்து, டெட் செல்ஸ் எல்லாமே வந்து போயிடும், போயிட்டு நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷு வந்து உணர்வை நமக்கு கொடுக்கும். நம்ம இன்னர் பார்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே நம்ம மைண்டும் சரி, நம்ம முகமும் வந்து பளிச்சுன்னு ஆகும். இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க முகம் வந்து டார்க்காக மாறும். சில பேருக்கு ஒரு மாதிரி டல்லுக்கு ஒரு சீக்கிரம் ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இம்மிடியட்டாக அதை மாற்றுங்க, அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை இல்லை. இம்மிடியட்டாக வித்தின் அ வீக்லேயே டான்ஸ் பண்ணுங்க, திரும்ப நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய நேச்சரை பார்க்கலாம், செல்ஃப் அவங்களுக்குள்ளேயும் செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அழுதுகிட்டு டிப்ரெஷன் எதனா கிடைக்கும் காரணம். இப்போ கேர்ள்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக மாறிட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுக, எதுக்கு அன்வான்டான விஷயங்களுக்கு அவங்களே போயிட்டு விழுந்து அதில் ஒரு அழுதுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி, இப்போ இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஏஜ் சீக்கிரம் ஆக தான் செய்யும். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம பாட்டி காலத்தில் பாருங்கள் ஸ்கின் அவ்வளோ அழகாக இருக்கும், பளிச்சுன்னு இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, எவ்வளோ வெயிட் தூக்குனாலும் அவங்களால தூக்க முடியும். அதெல்லாம் எப்படி இப்போ நம்மளால குழந்தைய கூட தூக்க முடியல, ஐயோ முதுகு வலிக்குது கை வலிக்குதுன்றோம். பட் அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் எதில் வருது அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ், நம்ம போன்ஸ் எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும், நல்லா தூங்கணும், சீக்கிரம் தூங்கணும். நம்ம வந்து மொபைல் அடிக்ஷன் இப்போ கண்டிப்பாக தவிர்க்கவே முடியல, ஏன்னா ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு, ஏகப்பட்ட கேம்ஸ் ஆப் இருக்குது, மொபைல் கையில் எடுத்து அப்படின்னா கீழே வைக்கிறதுக்கு முடியல, அதுதான் உண்மை. இதுக்காகவே நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டு கவுன்சிலிங்லாம் கூட எடுத்துகிட்ருக்காங்க, அதுதான் உண்மை. பட் இதிலிருந்து நம்மளை நம்ம தயார்படுத்திட்டு வெளியே வந்துட்டு மொபைலை கொஞ்சம் அவைவாக வச்சுட்டு வெளி உலகத்தை பார்க்கலாம், நேச்சுரலாக குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பிடிச்ச ஒரு காமெடியை பார்த்து நம்ம சிரிக்கலாம். சிரிக்கும் போது ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸசைஸ் கூட சில பேர் எடுத்துக்கிறாங்க. பட் அதில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் ஃபேஷியல் எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமா, எனக்கு உட்காந்துக்கிட்டே ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஸோ சிரிக்கிறது தான்.
சிரிக்கிறது மூலம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சீக்ஸ் எல்லாமே மேலே கீழே எரி இறங்குது. அப்போ பிளட் சர்க்குலேஷன் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லாவே கிடைக்குது. ஸோ ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பார்ட்டி ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அது அதுதானே உண்மை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவங்க வாழ்ந்துட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு விஷயம். இப்போதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிஸ்னஸ் அந்த இது எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி. ஸோ எல்லாருமே ஏர்ன் பண்ணணும் குயிக்காக. நான் திடீர்னு பார்ப்பேன் ஒரு வீக்கில் ஒரு ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டில் ஃபெமிலியர் ஆகும், நெக்ஸ்ட் வீக் வேறு ப்ராடக்ட்ஸ். அப்போ மக்களை ப்ராடக்ட்ஸ் வாங்க சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். கேட்டால் அப்கிரேடட் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷான ஒரு ட்ரெண்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் இதனால் என்ன அஃபெக்ட் ஆகும், என்ன கிடைக்கும், அதை பற்றி யாருமே எதை யோசிக்கிறதில்ல. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஆர்கானிக்கா ஒரு ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னும் அதே மாதிரி கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். மிஸ் பாவ் தமிழா ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கும் கொடுக்கணும். திஸ் இஸ் சந்தோஷ் ஸ்ரீகர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் பாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.